எல்லாருக்கும் வணக்கம். நாம எனக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜென்டில்மேன் பார்ட் 2 இந்த படம் வந்து உருவாக போகுது. இதை பத்தி நாம எனக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஸ்ரேயா நடிக்கிற படத்துக்கு வந்து இளையராஜா அவர்கள் வந்து இசையமைக்கிறாரு. இது வந்து என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நாம எனக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். சங்கரோட டைரக்ஷன்ல அர்ஜுன் அவர்களோட நடிப்புல 1993 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தான் பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன். அந்த வருஷத்துல இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கிற எல்லா சாங்ஸுமே வந்து வேற லெவலுக்கு ஹிட் ஆனது. இப்போ அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ப்ரொடியூசரும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஜென்டில்மேன் பார்ட் 2 இந்த படம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூணு லாங்குவேஜ்ல ஜென்டில்மேன் பார்ட் 2 வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த ஜென்டில்மேன் பார்ட் 2 இந்த படம் வந்து அதிக பொருள் செலவுல இந்த படம் வந்து தயாராகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. மேலும் இந்த படத்துல வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க, மேலும் இந்த படத்தை சம்பந்தப்பட்ட மத்த அப்டேட்ல வந்து கூடி சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜென்டில்மேன் பார்ட் 2 இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க, மேலும் இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்றாங்க, இந்த படத்துக்கான இசையமைப்பாளர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ரஜினி, விஜய், அதுக்கப்புறம் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் ஹீரோஸ் கூட அவங்க வந்து படங்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. தமிழ் மட்டும் இல்லாம மத்த லாங்குவேஜ்களையும் அவங்க வந்து படங்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசா எந்த ஒரு படத்திலயும் அவங்க வந்து நடிக்கவே இல்லை. இன்னைக்கு அவங்களோட பர்த்டே, அவங்களோட பர்த்டே முன்னிட்டு நிறைய பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு படத்துல அவங்க வந்து நடிக்க கம்மிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க பர்த்டே முன்னிட்டு அந்த படத்துல இருந்து அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படத்துக்கான நேம் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கமனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கான நேம் வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சுஜனா ராவ் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அஞ்சு லாங்குவேஜ்ல இந்த படம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இசை வந்து அமைக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஸ்ரேயா அவங்க வந்து பாத்தீங்கன்னா விமலுக்கு ஜோடியா ஒரு புதிய படத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறாங்க. அல்லாங் கைஸ், தேங்க்யூ. இந்த மாதிரியான சினிமா அப்டேட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.